ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். அப்போ இன்னைக்குள்ள வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க் தான். அப்போ அது என்னென்ன பொருள் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அது ஹேர் ஆயில் வீடியோ வந்து போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஹேர் ஆயில் வீடியோ வந்து கொஞ்சம் நாளில் நான் போட்டுடுறேன். இத்தனை நாள் டிலே ஆகுறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருள் வந்து சேகரிக்க வேண்டியது இருந்துச்சு. அதாவது ஹேர் ஆயிலுக்கு ஹேர் ஆயிலுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு தான் எல்லா இலைகளும் வந்து தேவைப்படும். அப்போ இந்தெந்த இலை இங்கெங்கே இருக்குது அப்படின்னு ஒன்று பார்த்தாது வைக்கணும் இல்லையா. அதுவும் இல்லாம இருக்கிற ஹேர் ஆயில் வந்து கொஞ்சம் இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ அது கொஞ்சம் கூட தீர வேண்டியது இருக்கு. அப்போ இந்த கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு நான் ஹேர் ஆயில் வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஓகே, அப்போ இந்த மாஸ்க்குள்ள விஷயத்துக்கு நம்ம போகலாம். இந்த மாஸ்க்குல வந்துட்டு என்னென்ன பொருள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் செம்பருத்தி பூவு, செம்பருத்தி இலை. ஓகே, இந்த கருவேப்பிலை வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவும் வந்து கொஞ்சம் கம்மியாக நீங்கள் எடுத்துக்கலாம். தலைமுடியில் வந்துட்டு உங்களுக்கு ஹேர் உங்களோட ஹேரில் வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ கருவேப்பிலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஸ்கால்ப் மொத்தம் நம்ம தேய்ச்சி எடுக்கணும், முடியில் மொத்தம் அப்ளை பண்ணியிருக்கணும். கீழே வேண்டாம், இந்த முடியில் மொத்தம் இந்த ஸ்கால்பில் மொத்தம் நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும். அந்த அளவுக்கு கருவேப்பிலை கண்டிப்பாக வேணும். அதில் மூணு நாலு பூவு வந்து அதாவது செம்பருத்தி பூவு நீங்கள் எடுத்துக்கலாம். நாலஞ்சு இலை வந்துட்டு செம்பருத்தி இலை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கணும். ஓகே, அப்போ இது மூணும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துடணும். இதை அரைச்சி எடுக்கிற தண்ணி என்னவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெந்தயத்தோட தண்ணியாக இருக்கணும். ஓகே, அப்போது பச்சை தண்ணியாக யூஸ் பண்ணுறத விட இந்த வெந்தய தண்ணி நம்ம யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். அப்படி வந்து தண்ணி எனக்கு யூஸ் பண்ண முடியலக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா சூடாக்கி ஆறின தண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்போது அந்த வீடியோ வந்து எப்படி பண்ணலாம், அதாவது இந்த மாஸ்க் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து வாங்க பார்க்கலாம். அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கணும். அதாவது நல்ல ஒரு காட்டன் துணியில் எடுத்து அதை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கணும். பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம டைரக்டா அப்ளை பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படி நம்ம அப்ளை பண்ணும்போது கழுகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப புத்திமுட்டாக இருக்கும். அதை விட வந்துட்டு சின்ன சின்ன பொடி, அதாவது இந்த கருவேப்பிலுக்குள்ள சின்ன சின்ன பகுதிகள் வந்து நம்ம அரைச்சடுத்த அந்த பகுதிகள் வந்து தலையில் வந்து ஒட்டி அப்படியே பிடிச்சிருக்கும். அதை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதாவது இப்போ நம்ம ரொம்ப நாள் ஷாம்பு போட்டுலாம் யூஸ் பண்ணி கழுக மாட்டோம் இல்லையா, அப்போ ரொம்ப நாள் என்ன பண்ணோம் ஸ்கேல்ப்லேயே நம்ம அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து டேண்ட்ரஃப் வந்து நிறைய ஆக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போ அதனால தான் நான் வந்து அதை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். வேறு அரிப்பையில் வந்து நம்ம அரிச்சு எடுத்தோம்னு சொன்னால் அதில் சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் வந்து அதில் வந்துடும். அப்போ துணியில் அரிச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் கூட கிளியராக வந்து அந்த வாட்டர் நமக்கு கிடைச்சிடும். அப்போ அதை வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி வந்து நல்லா ஷைனிங்காக கிடைக்குங்க.
அதுக்கப்புறம் கருவேப்பிலை யூஸ் பண்ணுறதுனால முடி வந்து நல்லா பிளாக்காகவும் இருக்கும். ஓகே, இந்த கருவேப்பிலை வந்துட்டு காலங்காத்தால் நம்ம வெறும் வயதில் வந்து ஒரு 10 இலை சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னால் முடிக்கு வந்துட்டு அவ்வளோ அவ்வளோ நல்லது. அப்போ அதை கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த செம்பருத்தி பூக்குள்ள இதழ்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஒரு நாளுக்கு வந்து ஒரு ஒரு பூவில் வந்து 5 இதழ் இருக்கும் இல்லையா, அந்த 5 இதழையும் சாப்பிட்டு வரலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. செம்பருத்தி பூ நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லலை, சாப்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. ஓகே, அப்போ இந்த செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவும் வந்து முடிக்கு வந்து அவ்வளோ அவ்வளோ ஷைனிங் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் முடியை வந்து கிளீனாக வச்சுக்கிறோம், நல்லா ஸ்கேல்ப்பில் வந்துட்டு முடி வளர்த்து எடுக்கிறதுக்கு தூண்டுறதும் செய்யும். ஓகே, அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இத்தனை நாளைக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. அப்போ இனியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், உங்களோட உதவி இல்லாமல் எனக்கு வந்துட்டு வீடியோ வந்து கொண்டு போக முடியாது. ஓகே, அப்போ அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன், அது வரைக்கும் கண்டிப்பாக பேசியூ. அதாவது இது நல்லா அரைச்சி எடுத்துக்கணும், அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கணும். அதாவது நல்ல ஒரு காட்டன் துணியில் எடுத்து அதை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கணும். பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம டைரக்டா அப்ளை பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படி நம்ம அப்ளை பண்ணும்போது கழுகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப புத்திமுட்டா இருக்கும். அதை விட வந்துட்டு சின்ன சின்ன பொடி, அதாவது இந்த கருவேப்பிலைக்குள்ள சின்ன சின்ன பகுதிகள் வந்து நம்ம அரைச்சிடுச்சு, அந்த பகுதிகள் வந்து தலையில் வந்து ஒட்டி அப்படியே பிடிச்சிருக்கும். அதை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதாவது இப்போ நம்ம ரொம்ப நாள் ஷாம்பு போட்டுலாம் யூஸ் பண்ணி கழுக மாட்டோம் இல்லையா, அப்போ ரொம்ப நாள் என்ன பண்ணும், ஸ்கேல்ப்லேயே நம்ம அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து டேண்ட்ரஃப் வந்து நிறைய ஆக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போ அதனால தான் நான் வந்து அதை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். வேற அரிப்பையில் வந்து நம்ம அரிச்சு எடுத்தோம்னு சொன்னால் அதில் சின்ன சின்ன அஷ்ணங்கள்லாம் வந்து அதில் வந்துடும். அப்போ துணியில் அரிச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் கூட கிளியராக வந்து அந்த வாட்டர் நமக்கு கிடைச்சிடும். அப்போ அதை வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடியை வந்து நல்லா ஷைனிங்காக கிடைக்குங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை யூஸ் பண்ணுறதுனால முடி வந்து நல்லா பிளாக்காகவும் இருக்கும். ஓகே, இந்த கருவேப்பிலை வந்துட்டு காலங்காத்தால் நம்ம வெறும் வயதில் வந்து ஒரு 10 இலை சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னால் முடிக்கு வந்துட்டு அவ்வளோ அவ்வளோ நல்லது. அப்போ அதை கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த செம்பருத்தி பூக்குள்ள இதழ்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஒரு நாளுக்கு வந்து ஒரு பூவில் வந்து 5 இதழ் இருக்கும் இல்லையா, அந்த 5 இதழையும் சாப்பிட்டு வரலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. செம்பருத்தி பூ நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லலை, சாப்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. ஓகே, அப்போ இந்த செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவும் வந்து முடிக்கு வந்து அவ்வளோ அவ்வளோ ஷைனிங் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் முடியை வந்து கிளீனாக வச்சுக்கிறோம், நல்லா ஸ்கேல்ப்பில் வந்துட்டு முடி வளர்த்து எடுக்கிறதுக்கு தூண்டுறதும் செய்யும். ஓகே, அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இத்தனை நாளைக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. அப்போது இனியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், உங்களோட உதவி இல்லாமல் எனக்கு வந்துட்டு வீடியோ வந்து கொண்டு போக முடியாது. ஓகே, அப்போ அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன், அது வரைக்கும் கண்டிப்பாக பேசியு.